அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பலருக்கும் குலதெய்வமாக பெரியாட்சி அம்மன் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பெரியாட்சி அம்மனை குலதெய்வமாக கொண்ட மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் அந்த அம்மனுக்காக ஒரு கோவிலை எழுப்பி வழிபடுவது வழக்கம் அதே போல் நம்ம தமிழகத்தில் பல இடங்கள்லேயும் பெரியாச்சி அம்மனுக்கான கோவில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாம் இன்னைக்கு பெரியாட்சி அம்மன் பற்றியும் அந்த அம்மனுக்காக நம்ம தமிழகத்தில் மதுரை மிகவும் சிறப்பாக ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் பற்றியும் மேலும் இந்த பெரியாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய ரொம்ப சிறப்பான வீடியோ காட்சியும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மட்டும் இல்லாம சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரைக்கு அருகில் சிம்மக்கள் என்ற இடத்துல அருள் புரியக்கூடிய பெரியாச்சி அம்மன் கோவில் ரொம்பவே சிறப்பானது இந்த கோவிலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பேச்சு வராத குழந்தைங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பேச்சு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பேச்சி அம்மனுக்கு அப்படின்னு இருவேறு கதைகள் சொல்கிறாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த அம்மனுக்கு பல இடங்கள்லையும் கோவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கம்தான் அதுபோல ஒரு பூஜையில அம்மனுக்கு காட்டக்கூடிய தீபாராதனை காட்சி அப்படிங்கிறது பார்ப்பவருக்கு மெய்சில் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ காட்சியை நம்ம பார்த்துட்டு வரலாம் இந்த அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நம்மை பார்ப்பவர்களுக்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உண்மையாகவே ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு தீபாராதனை போலவே இது தத்ரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகவும் ஆக்ரோஷமான முகபாவனை கொண்ட இந்த அம்மன் அப்படிங்கிறது மிகவும் நன்மையை செய்யக்கூடிய அம்மன் அம்மனுடைய உருவம்தான் அப்படியே தவிர நமக்கு சாந்த ூபியானவள் நமக்கு அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியவள் முக்கியமாக பிரசவம் ஆகும்போது அந்த பெண்களை காக்க கூடிய ஒரு அம்மனா இந்த பேச்சு என்கிற பெரியாட்சி அம்மன் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த அம்மனுக்கான தீபாராதனை அப்படிங்கிறது ரொம்பவே மெய்சில் இருக்கும் வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பெரியாட்சி அம்மனுக்கான வரலாறு பல்வேறு விதமா சொல்லப்படுகிறது அதில் ஒன்று என்ன அப்படின்னா சிம்மக்கல் பகுதியில சிறுவன் ஒருவன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தானா அவ்வாறு பிரிந்து சென்ற சிறுவன் என்னுடைய சொந்த ஊரில் இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வாழ்ந்து வந்திருக்கான் அவ்வாறு வாழ்ந்து வந்த அந்த சிறுவன் அந்த ஊரில் இருந்த பேச்சி என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானான் இதனால் அவனுக்கு ஊரில் எதிர்ப்பு கிளம்பவே அந்த ஊரை விட்டு விலகி காட்டில் குடிசை போட்டு வாழ்ந்து வந்திருக்கான் சிறுவயதில் பிரிந்து சென்ற சிறுவன் வளர்ந்து திருமணமாகி காட்டில் குடிசை போட்டு வாழ்ந்து வரக்கூடிய விபரம் அறிந்து அவனை தேடி குடும்பத்தார் வந்திருக்காங்க அங்கே வந்தவங்க பேச்சு அப்படிங்கிற பெண்ணை பற்றி ரொம்பவே மேலும் தரக்குறவா நிறை மாத கர்ப்பிணி என்பதை அறிந்து அவளை விட்டு அவனை மட்டும் தங்களோடு வர சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க அவன் மறுக்கவே கோபம் கொண்டு கர்ப்பிணி என்றும் பார்க்காம அந்த பேச்சியை குடிசையோடு தீ வைத்து எரித்தாங்களாம் மனைவியை காப்பாற்ற சென்ற அவனும் தீயில் கருகி இறந்து போயிருக்கான் தன்னோடு சேர்ந்து தன்னுடைய கருவையும் கணவனையும் கொன்றவர்களுடைய குலத்தையும் ஊருக்குள்ள வாழவிடாது தனது பிறந்த ஊரையும் அழிப்பதாக பேச்சு சபதம் கொண்டு பேச்சி கணவரின் குடும்பத்தாரையும் ஊர்க்காரர்களையும் ஒவ்வொருவராக பழி தீர்த்து வந்தாளாம் இதனால பீதியடைந்த கணவனுடைய அங்காளி பங்காளிகளும் ஊர்க்காரர்களும் ஒன்று சேர்ந்து தங்களை காத்துக்கொள்ள கொள்ள குறி சொல்லக்கூடிய ஆட்களின் மூலமாக பேச்சியின் ஆவியை வரவழைத்து அவளிடம் மன்னிப்பு கேட்டு கோபம் தணித்து தங்களை வாழ விடுமாறு வேண்டி அவளுக்கு ஒரு கோவிலை எழுப்பி அந்த கோவிலை அந்த அம்மனை குலதெய்வமாக வழிபட தொடங்கி இருக்காங்க மேலும் இன்னொரு கதையாக பேச்சு அம்மனுடைய வரலாறா என்ன சொல்லப்படுது அப்படின்னா மூன்றாம் ராஜ நாராயண சம்புவரையின் மகன் வல்லாளன் இவன் போரில் நாடழிந்து காட்டில் தலைமறைவாக வாழ்க்கை மேற்கொண்டிருக்கா அங்கே உணவு அங்கிருந்து வாழ்ந்து மேலும் ஊர் மக்கள் அவதிப்பட்டு அங்க ஒரு முனிவரிடம் அழுதாங்களாம் கோபத்தில் அந்த முனிவர் நீ கொள்ளையடிப்பதற்கு தண்டனையாக உன்னுடைய மகனுடைய உடல் நிலத்தில் பட்டதும் நீ மரணிப்பாய் அப்படின்னு சாப்பிட்டு அந்த நேரத்துல அவனுடைய மனைவி கார் குழலிக்கு பிரசவ நேரம் ஆயிருக்கு ஊரின் அருகே இருந்த ஒரு வயதான மருத்துவச்சிய மனைவிக்கு பிரசவம் பார்க்க அழைத்து வந்தான் வல்லாளன் அவளிடம் குழந்தை நிலத்தில் விழாமல் தாங்கி பிடித்து தன்னிடம் கொடுத்தால் உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தருவதாக மருத்துவச்சியிடம் கூறினானா அந்த மன்னன் அவள் குழந்தையை நிலத்தில் விழுந்ததும் தாங்கி பிடித்து வல்லாளனிடம் கொடுத்தாள் வல்லாளன் அந்த குழந்தையை கொல்ல முற்பட்டானா அந்த குழந்தை பிறந்த நேரத்தை கணக்கிட்ட பெரியாச்சி வல்லாளனும் அவன் மனைவியும் ஊருக்கு துரோகம் செய்பவர்கள் என்றும் அந்த குழந்தைக்கு வாழ வேண்டிய குழந்தை என்றும் அறிந்து கொண்டாளாம் அந்த அம்மன் மேலும் இதனால சினம் கொண்டு வல்லாளனையும் அவளுக்கு துணை போன கார்குழலையும் அளித்தாள் அந்த பெற்றியம்மன் அவனது ரௌத்ர சப்தமும் வல்லாளன் மற்றும் அவன் மனைவியுடைய அலறல் சப்தமும் கேட்டு ஊர் மக்கள் திரண்டு ஓடி வந்து பார்த்துருக்காங்க அங்கே பெரியாச்சி ரௌத்ரம் அடங்காது இருந்ததை கண்டு அவர்களை மஞ்சள் நீரால குளிர்வித்து பாலை அருந்து கொடுத்து ஆசுவாசம் படுத்தியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அதன் பிறகு அந்த மருத்துவச்சியை இடர் அழித்த தாயாக போற்றியிருக்காங்க அவள் இருந்ததும் அவளையே பெரியாச்சி அம்மனாக்கி தங்களுடைய ஊர் காக்க வேண்டிய தெய்வமாக மாற்றியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் காலப்போக்கில் அவளுக்கு பேச்சி அம்மன் அம்மன் என்ற மற்ற பெயர்களும் உண்டாகியிருக்கு அந்த ஊர் மக்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அம்மனுக்கு கோவில் எழுப்பியிருக்காங்க மதுரை நகரின் சிம்மக்கல் பகுதியில் பேச்சியம்மனுக்கு ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அங்கு கருவறையில் இருக்கக்கூடிய சுயம்புவாக உருவானவள் பேச்சு அம்மனுடைய வலது கரம் ஊங்கியதும் இடது கையில் குழந்தையுடனும் காலில் அரக்கனை மிதித்து இருப்பதும் போன்றும் காட்சி கொடுக்கிறது அந்த சிலை இந்த பேச்சு அம்மனை சரஸ்வதி காளியம்மன் அம்சம் என்று கூட மக்கள் நம்புறாங்க இந்த ஆலயம் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மகாலட்சுமி சரஸ்வதி தட்சணாமூர்த்தி காளி துர்க்கை தத்தாத்ரேயர் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் கருப்பசாமி இருளப்பசாமி ஐயனார் வீரமலை பெரியண்ணன் சின்னண்ணன் சப்தகண்ணியர் நாகர் உள்ளிட்ட இருபத்தி ஓரு தெய்வங்களும் வீற்றிருந்து இருந்து அருள்பாளிக்கிறாங்களாம் மேலும் இந்த கோவிலுடைய தலவிருட்சமாக ஆலமரமும் வேப்பமரமும் ஒன்றாக வளர்ந்து தனி சிறப்புடன் காணப்படுது அதற்கு நாகர் சிலைக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கும் ராகு காலத்தில் பூஜை போருக்கு ராகு கேது தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு பேச்சு அம்மனுக்கு தினமும் அபிஷேக ஆராதனை செய்தாலும் பிரதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு இந்த அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்படுது மேலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு செய்விக்கப்படக்கூடிய குங்கும அலங்காரத்தை காணவே இந்த கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம் இது தவிர நவராத்திரி நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகிறது மதுரையின் நடுப்பகுதியில் செம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றங்கரையின் கரையோரத்தில் இந்த பேச்சியம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கு பல நகர பேருந்துகள் சிம்மக்கல் பகுதி வழியாகத்தான் செல்கிறது இதனால இந்த கோவிலுக்கு நாம் செல்லக்கூடியதும் மிகவும் எளிமையான வழியாகத்தான் இருக்குது மேலும் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த நேரத்தில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அந்த பேச்சு அம்மனுக்கு மிகவும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா பேச்சு வராத குழந்தைகளை இந்த கோவிலுக்கு கூட்டி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கோவிலுக்கு அழைத்து வரக்கூடிய பெரிய பெற்றோர்கள் அங்கு வந்து வேண்டிக் கொள்றாங்க அந்த வேண்டுதலுக்கு இணங்க அங்கு வரக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பேச்சு வராத குழந்தைகளை இங்க வந்து வேண்டிக் அதாவது குருடு செவிடு பிறகு நீங்கள் நாமல் பிறப்பது அரிது அப்படின்னு அவ்வையாருடைய பாட்டின் மூலமா தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பூரண ஆரோக்கியத்துடன் பிறக்கணும் அப்படின்னு தான் இது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட பிறக்கக்கூடிய குழந்தை பதினோரு மாதம் பேச ஆரம்பித்திரும் பதினோரு மாதத்துல சில குழந்தைகள் இரு வயதாகியும் அம்மா அப்பா மாதிரியான சில வார்த்தைகள் மட்டுமே பேசும் அந்த மாதிரியான குழந்தைகள் மற்ற குழந்தைகள் போல பேச இந்த பெரியாச்சி அம்மன் கோவிலுக்கு வராங்க அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களே கிடைக்கிறது எனவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பெரியாட்சி என சொல்லக்கூடிய பேச்சு அம்மனுடைய வரலாறு பற்றியும் அங்கு அந்த அம்மனுக்காக அமைக்கப்பட்ட மதுரை கோவில் பற்றியும் வீடியோ காட்சிகளும் நாம சிறப்பா இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் நீங்க இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்